ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ப்ளாக் தான். தீப்ஷி பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து வேக்சினேஷன் டே, ஸோ அப்படியே வந்துட்டு அடுத்த நாள் என்னோடய அம்மாவுக்கும் வேக்சின் போட்டோம். ஸோ ரெண்டுமே இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ நான் வந்து வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு லைட்டாக டவல் பாத் மாதிரி சுடு தண்ணி வச்சு உடம்புலாம் தொடச்சி விட்டுட்டேன். ஏன், அவங்களுக்கு ஏற்கனவே கோல்டு இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து வெறும் டவல் பாத் மட்டும் கொடுத்துட்டு லைட்டாக போட்டு வச்சுட்டு மேடத்தை ரெடி பண்ணி இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தனக்கு ஊசி தான் போட போகிறாங்கன்னு தெரியாமல் மேடம் ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் போடுறதுக்காக நான் பாப்பா வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ போயிட்டு அவங்களுக்கு வந்து வேக்சின் போட போகிறோம். ஸோ நாங்கள் வந்து கவர்மெண்டில் தாங்க வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து வேக்சினேஷன் போட்டோம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்ரியாக்குமே அப்படி தான் வந்து போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்வாடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அங்கே தான் வந்துட்டு வேக்சினேஷன் இன்றைக்கி வந்து தீப்ஷிக்கு. இப்படி தான் இருக்கும் அந்த இடம் வந்துட்டு, சின்ன சின்ன வேர்டிங்ஸ்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து அவங்க குழந்தைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான், பாப்பா, அப்புறம் அவங்க அப்பா மூணு பேரும் வந்து இன்ஜெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பாவுக்கு வந்து இப்போது வேக்சினேஷன் போட்டாச்சு. ஒரே அழுக, ரெண்டு கை இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ஐஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஐஸ் கியூப் எடுத்து ஒரு டவலில் ஒரு கிளாத்தில் வந்து நான் சுற்றிட்டு பாப்பாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல வச்சுருக்கேன். ஸோ தட் அவங்களுக்கு வீக்கம் வராமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி வேக்சினேஷன் போட்டப்போ இந்த மாதிரி ஐஸ் கியூப் வைக்காமல் விட்டுட்டோம். ஸோ வந்து பாப்பாவுக்கு ரொம்ப வீங்கிருச்சு. ஸோ அதனால் இந்த தடவை ஊசி போட்டுட்டு வந்த உடனே வச்சுட்டேன். ஸோ அழுதுகிட்டே இருக்காங்க அப்படிங்கவும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சும்மா வெளியில் ஒரு குட்டி பிளான்ட் இருக்கோ அதை காட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே அவளை சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. இப்போ அடுத்த நாள் என்னோடய அம்மாவுக்கு வந்து கையில் அடிபட்டுருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக நாங்கள் எல்லோருமே கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ பாப்பாவும் நானும் என்னோடய அம்மா எல்லோருமே வந்து இப்போ கிளம்பிட்டாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் நாங்கள் வண்டி ப்ரிஃபர் பண்ணலை. அப்படியே மெல்ல வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்பவும் ஒன்றும் வெயில் இல்லாதனால பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு வேடிக்கை காட்டிகிட்டே போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். பாப்பா வந்து மேக்ஸிமம் அவங்க வெளியே கூட்டிகிட்டு போகவே இல்லை, ஏன்னா லாக்டவுன் இருந்தது, கோவிட் சுச்சுவேஷன், என் ஹஸ்பண்டுக்கு கோவிட் இருந்ததுனால இவளை வெளியே எங்கேயுமே நாங்கள் கூட்டிகிட்டு போகல. இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ எங்கிட்ட அதை கூட்டிகிட்டு போவோம், அவ்வளோதான். போகிறோன்னு சொன்னதுமே பார்த்திங்கன்னா தீப்ஷிக்கு செம்ம குஷி. ஸோ வெளியில் போகிறப்போ ஒவ்வொரு இடமா வந்து வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தாங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எவ்வளோ ஃப்ரீயாக விளாண்டுட்ருப்போம் இல்லைங்களா. ஸோ 90s கிட்ஸுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். இப்போ இருக்க கிட்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்க. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். ஸோ இப்போ என்னோடய அம்மா வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பசங்க எல்லாத்தையுமே நான் வந்து வெளியே நிற்க வச்சுட்டேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு வரல, நான் மட்டும்தான் இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. நானும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம். பசங்களை அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாப்பா வந்து முட்டை சாப்பிட்ணும் கேட்டால், சரி வந்து பொடிமாஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன். நம்ம முட்டை சேர்க்குறனால சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் இல்லையா, அதனால் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப கடிப்பட்டுட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு தக்காளி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா வந்து குக் பண்ணியாச்சு. இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இது மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடர்ஸோட ரா ஸ்மெல் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா 4 முட்டை இன்றைக்கி வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன். முட்டை எல்லாமே நான் உடைச்சி ஊற்றிட்டேன். ஊற்றின உடனே நீங்கள் வந்து கிளற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக போய்டும், சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பக்கம் வந்து நல்லாவே குக்காக இருக்கும். ஸோ குக் ஆனதுக்கப்புறமா மெல்ல நீங்கள் வந்து திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு பீசஸ் வந்து நல்ல பெருசு பெருசாக கிடைக்கும். சூப்பராக வந்து பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலாக பார்த்திங்கன்னா மல்லித்தலைகளை வந்து லைட்டாக வந்து பிச்சுட்டு அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான அந்த ரோட் ஸ்டைலில் வந்து நமக்கு பொடி மாஸ் முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்கள் எந்த சாதத்து கூட வேணாலும் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்துட்டு ரொம்ப சின்ன விளாக் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.